அதில் பல பேர் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் குறுகிய காலத்தில் வெற்றியோடு அமர்ந்து நம்பிக்கையை பழித்து அவர் ஒரு ஜல்லிக்கட்டு வீரர். எதையும் இளைஞர்களால் இளைய தலைமுறைகளால் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நம் குடும்பத்தை சார்ந்த கொள்கை குடும்பத்தை சார்ந்த இந்த சுடர் அணையாத சுடர். இந்த சுடர் தொடர்ந்து செல்ல வேண்டிய தொடர். என்றால் ஒரு நூற்றாண்டு நேற்று நடந்ததே இன்றைக்கு மறந்துவிடக்கூடிய நாம், ஆனால் இங்கே இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய சமூக கொடுமை இருக்கிறது என்பதற்கு அடையாளம் சொன்னால் என்பதற்காக மருந்து எப்போதும் நோய் வருகிறதோ அப்போதெல்லாம் மருந்து தேவை, மருத்துவர்கள் தேவை. சுயமரியாதை இயக்கங்கிறது கூட சூறாமானான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. குறிச்சி அவன் சூறாமானாக்காரன் அப்படிம்பாங்க. அவன் என்ன சூறாமானாக்காரன்பா, எங்களுக்கு ரொம்ப பூரிப்பு அப்படி சொல்லும்போது அப்படி எங்களை அறிமுகப்படுத்தும் போது காரணம் என்னென்னா கொள்கையை வச்சு சொல்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். நீதி எப்போது கேட்போம், இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்திய அரசியல் சட்டத்திலே இதுக்கு பதில் இருக்கிறது. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது. கொடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜாதி, அந்த பொருள் அவனுக்குரியதல்ல. இதெல்லாம் மனு தர்மத்தினுடைய வாசகம். அவர் பேசும்போது சொன்னார், இன்றைக்கு நான் இவ்வளவு அதிகமாக உழைக்கிறேன், வேகமாக போய் பிரச்சாரம் பண்ணுறேன் என்னெல்லாம் சொன்னதிருக்கேன், அது எதுக்காக தெரியுமா? நீதி கட்சி என்ற திராவிடர் இயக்கம் இருக்கிறத, அந்த திராவிடர் இயக்கம் நம்முடைய மக்களுக்கு அவ்வளோ பெரிய சேவை செய்து அவ்வளோ பெரிய சாதனை செய்த காலத்தில் அந்த சமூக நீதிக்காக காங்கிரஸில் சேருவதற்கு முன்னாலேயே அவர் அதே கொள்கைக்காக இன்னொரு அமைப்பை காட்டி வெற்றிக்கு பல உரிமையாளர்கள் உண்டு. தோல்வி எப்போதும் அனாதைதான் என்று சொல்வார்கள். சாதாரண வார்த்தை இல்லை, அவருடைய வார்த்தையில் நல்ல வண்ணம் தோல்வி அடைந்தார்கள். இல்லையா, தோல்வி வந்தப்போ இப்படி சொல்கிறார்கள், ஏன் கேட்டார்கள், என்ன காரணம் கூட யோசனை பாருங்க. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கவனிங்க, இந்த நீதி கட்சி ஏன் தேவைப்படும், எப்படி அவர் உருவகப்படுத்துகிறார்கள். கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்த மத்திய ஆசிய ஆரிய காட்டுமிராண்டிகள் தன்னை உயர்ந்தவன் என்றும் திராவிடர்கள், அப்போ அந்த வார்த்தையை சொல்றார், திராவிடர்களின் கருநிறம் காட்டி அவனினும் தாழ்ந்தவன் என்றும் கூறினார். 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவிலும் இங்கும் வைத்திய தொழில் செய்து வரும் அனுபவசாலி. ஆனால் இந்த மாதிரியான டெலிவரி கேஸுகளை நான் கண்டதே இல்லை. தொடக்க உரை என்றாலும் இளைஞர்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு நல்ல தொடக்கமாக எதையும் இளைஞர்களால் இளைய தலைமுறைகளால் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நம் குடும்பத்தை சார்ந்த கொள்கை குடும்பத்தை சார்ந்த கொள்கையாளர் அருமை மாண்புமிகு மானமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே. அவர் ஒரு ஜல்லிக்கட்டு வீரர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏதாவது தனியாக காலைகளே வைத்திருக்கிறாரா, ஆசிரியருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு என்ன வேலைன்னா இந்த முரட்டு காலைகளெல்லாம் அடக்கிறது தான். அவரை சரியாக அடையாளம் கண்டு தான் முதல்வர் அவர்கள் அவருக்கு போக்குவரத்து துறையை இப்போது கொடுத்து அது ஒரு முரட்டு காளையாக இருக்கக்கூடியது. திடீர்னு படுத்துக்கொள்ளும், திடீர்னு பாயும், அதில் பல பேர் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் குறுகிய காலத்தில் வெற்றியோடு அமர்ந்து நம்பிக்கையை பழித்து முதல்வருடைய பாராட்டை பெற்றார் என்றால் அது நம்முடைய பிள்ளை என்று நாங்கள் பெருமையோடு கருதக்கூடிய அந்த அருமை சிவசங்கர் அவர்களே. இங்கே சிறப்பாக குழுமியிருக்கிற அருமை தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, நேரம் அதிகமாகிவிட்டது. எனக்கு ஏற்கனவே 30 நிமிடம் ஒதுக்கியிருந்தாலும் கூட அதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். நீங்கள் திரும்ப வேண்டும், நீண்ட நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள். நீதி கட்சியினுடைய அருமையான இந்த புத்தகங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருகூர்ந்து இளைஞர்கள், இங்கே மட்டுமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள், இந்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்வதை விட சுவாசிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம், உள்வாங்க வேண்டும். இந்த கருத்தியல்கள் மாமருந்து போல, நம்முடைய நோய் தடுப்பு என்று சொல்லக்கூடியது இருக்கிறதே, நம்முடைய உடலிலே நோய் தாக்காமல் இருப்பதற்கான எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, அதை உடலிலே வளர்த்துக்கொள்வதற்கு இம்யூனிட்டி என்று சொல்லுவார்கள்.
அந்த எதிர்ப்பு ஆற்றல், அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற வேண்டும் என்று, அந்த இம்யூனிட்டி எதிராற்றல் வர வேண்டுமானால் நண்பர்களே, இது போன்ற நூல்களை நீங்கள் படித்தால்தான் நூல்களை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு. மிக நூல்களினாலே ஏற்படுகிற தொல்லைகளை நூல்களாலேயே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பைத்தான் இந்த அற்புதமான இன்றைக்கு வெளியிட்ட அந்த நீதி கட்சியை பற்றி. என்றால் ஒரு நூற்றாண்டு நேற்று நடந்ததே இன்றைக்கு மறந்துவிடக்கூடிய நாம் நூறாண்டுக்கு முன்னாலேயே தோற்றப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு அதில் இருந்து எப்படி மாறி இருக்கிறது, அதை எப்படி பறிக்க முயலுகிறார்கள், இது அத்தனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இங்கே 1916 மிகப்பெரிய அளவுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பார்ப்பர் அல்லாதார் அறிக்கை, கொள்கை பிரகடனம் மிக முக்கியமாக, தி நான் கிராமின் மேனிஃபெஸ்டோ என்று. நாம் இன்றைக்கு தோழர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். விக்டோரியா பப்ளிக் ஹால் என்று மாநகராட்சி அலுவலகம், தலைமை அலுவலகம் ரிபன் பில்டிங்ஸ் இருக்கிறத, அதற்கு பக்கத்தில் இருக்கிற பழமை வாய்ந்த கட்டடம்தான் அந்த விபி ஹால்னு பின்னால் சொருக்குனாங்க, விக்டோரியா பப்ளிக் ஹால். அந்த அந்த மன்றத்தில்தான் தியாகராயர் 106 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளியிட்ட அறிக்கை, அதை இருமொழிகளிலும் அச்சடித்து இன்றைக்கும் அது தேவை என்பதற்காக. மருந்து எப்போதும் நோய் வருகிறதோ அப்போதெல்லாம் மருந்து தேவை, மருத்துவர்கள் தேவை. நோயை எப்போது வரும் என்று யாரும் சொல்ல முடியாது, எந்த வடிவத்தில் வரும் என்று சொல்ல முடியாது. அதை அதே இடத்தில் இன்றைக்கு தியாகராயர் சிலைக்கும் மாலையிலே திராவிட வரலாற்று மையத்தை சார்ந்த நம்முடைய தோழர்களும் உணர்வாளர்களும் மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் அம்மையார் அவர்களுடைய பெரிய அவர்களுடைய தலைமையிலே முன்னாலே நிறுத்தி நாங்கள் எல்லாம் சென்று தியாகராயருக்கு நன்றி உணர்ச்சியோடு சிலையை அந்த சிலைக்கு மாலையும் போட்டு இந்த அறிக்கையினுடைய மீண்டும் பதிப்பு இருக்கிறத அதை இளைய தலைமுறை அதை தாங்கி செல்லும். இந்த சுடர் அணையாத சுடர், இந்த சுடர் தொடர்ந்து செல்ல வேண்டிய தொடர் என்பதை காட்டுவதற்காக இதை அங்கேயே வெளியிட்டோம். அதுதான் இன்னைக்கு ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சி. அந்த கட்டடமும் பாதுகாத்திருக்கிறது, அதை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியும் இந்த நாட்டிலே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அதுதான் ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில் நீதி கட்சி, நீதி கட்சிங்கிறது கூட அதிகாரபூர்வமான பெயர் அல்ல, அதனுடைய அதிகாரபூர்வமான பேர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஆனால் வாயில் நுழையாது, மக்கள் பார்த்தாங்க ரொம்ப சுலபமாக. சுயமரியாதை இயக்கங்கிறது கூட சூனாமானான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சுருக்கி அவன் சூறாமானாக்காரன் அப்படிம்பாங்க, அவன் என்ன சூறாமானாக்காரன்பா, அதை விட என்ன சுருக்கமாக கொள்கையை சொல்கிறவருக்கா பாருங்க. எதிரே எதிரியாக இருந்தாலும் அவர்களை எப்படி அறிமுகப்படுத்துவார்னா, அவன் தான் தெரியாத நம்ம ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான், அவன் தான் யார் தெரியுமாண்ணா, ஐயா சாமி இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரையா அப்படிம்பா. இதை பற்றி நாங்கள் ஆத்திரப்பட்டதே இல்லை, பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுக்கு ரொம்ப பூரிப்பு அப்படி சொல்லும்போது, அப்படி எங்களை அறிமுகப்படுத்தும் போது. காரணம் என்னென்னா, கொள்கையை வச்சு சொல்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இதுதான் ஏன் இவர் கொள்கை அப்படின்னு, கொள்கையை வச்சு யாரும் எந்த தாக்கிறது இல்லை, ஆளை வச்சு தாக்குறான், ஆனால் கொள்கையை வச்சு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நண்பர்களே, இன்றைக்கு இந்த அறிக்கை ஏன் தேவை, அழகாக சொன்னார் நம்முடைய இளங்கோவன் அவர்கள் சொன்னார்கள், பேசிய அத்துணை பேரும் சொன்னார்கள், பேராசிரியர் நாகநாதன் சொன்னார்கள், மிக அருமையாக நம்முடைய சிவசங்கர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், எல்லோருமே வரிசையாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் சொன்னார், இப்படி எல்லோருமே சொன்னதனுடைய அடிப்படையில் நீதி கட்சி ஜஸ்டிஸ் என்று பத்திரிக்கை ஆரம்பித்தது. நீதி எப்போது கேட்போம், இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்திய அரசியல் சட்டத்தில் இதுக்கு பதில் இருக்கிறது 46வது விதியில் அந்த கூறில், நீதி எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டவங்க ஊர்வலம் போகும்போது நீதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க, இந்த சாதாரணமாக அந்த குரல் கேட்குது. இந்த குரல் எப்போது எழும், அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் டி கே எஸ் இளங்கோவன் சொன்னார்கள், எங்கே அநீதி இருக்கிறதோ அந்த அநீதியிலிருந்து வெளியே வருவதற்கு நீதி தேவை என்று கேட்போம், அதுதான் அப்படித்தான் கேட்டார்கள். இன்னொரு கருத்தை சொன்னார் ரொம்ப அழகாக,
யாரையும் தாக்கிறது இல்லையா? எங்க பிள்ளைகள் நாங்கள் 90 விழுக்காடு இருக்கோம், 90 விழுக்காடு இருக்கிறவன் படிக்க வேண்டாமா? அவன் மனிதன் இல்லையா? அவன் இந்த நாட்டு குடிமகன் இல்லையா? இன்னும் கேட்டால் அவனை விட உழைப்பாளிகள் யார் இருக்கிறாங்கன்னு இந்த கருத்தை எல்லாம் எடுத்து சொன்னாரு. ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டான். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் இல்லை, முதல்லையே சொல்லிட்டாங்க. அதுதான் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவா, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்க கூடாது. கொடுக்காதேன்னு சொல்றதுக்கு ஒரு ஜாதி, கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அதுக்கு தண்டனை உண்டுங்கிறான். இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அழகாக எடுத்து அவருடைய நூலில் ரொம்ப கோபத்தோடு ஆத்திரம் கொப்பளிக்க சொன்னார். நானும் உலகத்தில் எத்தனையோ வரலாற்றை படிச்சிருக்கிறேன், எத்தனையோ மதங்களை பார்த்துருக்கிறேன், மத நூல்கள் தத்துவங்களை படிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய சமூக கொடுமை இருக்கிறது என்பதற்கு அடையாளம்னு சொன்னால் சொல்லுகிறார் பாபா சாஹேப் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். என்ன கொடுமைன்னா, படிக்கிறதையே குற்றமாக்குறான் அவன். படிக்காதே, நான் எனக்கு நீ நான் படிக்கணும்னு சொல்றது வேற, அவன் படிக்கக்கூடாது. அவனுக்கு முக்கியம் நாம, அவன் படிக்கிறத விட மற்றவன் நாம உழைக்கின்ற மக்கள் 90 விழுக்காடு சொன்னார்களே, அந்த 90 விழுக்காடு படிக்கக்கூடாது. மானத்தோடு வாழக்கூடாது, மரியாதையோடு உழவக்கூடாது, உழைப்பை மற்றும் கொடு. மீறி அவன் உழைச்சி சம்பாதிச்சாலும் கூட மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் என்ன, பிராமணன் தொழிலாளிகளிடத்தில் கூலி கொடுத்தேனும் கூலி கொடுக்காமலேயும் வேலை வாங்கலாம். அவன் அதிகமாக சம்பாதிக்க கூடாது, மீண்டும் சம்பாதித்தால் அந்த பொருள் அவனுக்குரியதல்ல. இதெல்லாம் மனு தர்மத்தினுடைய வாசகம். மனு தர்மம் இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு 24வது ஆண்டு ஏமாந்தால் அரசியல் சட்டம் கிடையாது, மனு தர்மம்தான் அரசியல் சட்டம் என்ற கொடுமை வரும். ஆகவேதான் மீண்டும் தியாகராயருடைய பார்ப்பர் அல்லாத அறிக்கை வரும். ஐயா தந்தை பெரியார் வாழ்நாளில், நீங்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும், அவர் வாழ்நாளில் இப்படி ஒரு கருத்தை அவர் என்னைக்கு சொன்னது வருத்தப்பட்டு சொன்னதே இல்லை, ஒரே ஒரு கருத்து. அவருடைய வாழ்நாள் தொண்டர் என்ற முறையில், வாழ்நாள் மாணாக்கர் என்ற முறையில் பல நேரங்களிலே அது எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. ஐயா சொன்னார், ஒரு முறை சொல்கிறார், காமராஜருடைய படத்தை திருச்சி மாநகரத்தில் நகர மாநகராட்சியில் திறக்க வைக்க அழைக்கிறார்கள். அப்போ ஐயா அவர்கள் பேசினார், நாங்கள் உதவியாளர்கள் பக்கத்தில் போயிருக்கோம். அவர் பேசும்போது சொன்னார், இன்றைக்கு நான் இவ்வளவு அதிகமாக உழைக்கிறேன், வேகமாக போய் பிரச்சாரம் பண்ணுறேன் என்னெல்லாம் சொன்னதிருக்கேன், அது எதுக்காக தெரியுமா? காமராஜனுடைய திட்டங்களை எல்லாம் செய்கிறாரு, அவரை பாராட்டுற, அவருடைய ஆட்சியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். காமராஜர் ஆட்சி சாதனைகள்னு புத்தகம் போட்டிருக்கேன், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் என்ன அந்த கருத்து தெரியுமா, எதுக்காக நான் இது இவ்வளவு என்னுடைய சக்திக்கு மீறி உழைக்கிறேன்? அப்போ ஐயா அவர்களுக்கு அந்த மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தான், கையில் வாளியை தூக்கி கொண்டு தான் பேசுகிறார். ஏன் உழைக்கிறேன் தெரியுங்களா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, அதற்கு கழுவாய் தேடுவதற்காக உழைக்கிறேன். இந்த பெரியார் அவர்கள் இப்படி வருத்தப்பட்டதே கிடையாது. எதுக்கு சொன்னார், அடுத்த வாரம் சொன்னார், நீதி கட்சி என்ற திராவிடர் இயக்கம் இருக்கிறத, அந்த திராவிடர் இயக்கம் நம்முடைய மக்களுக்கு அவ்வளோ பெரிய சேவை செய்து அவ்வளோ பெரிய சாதனை செய்த காலத்தில் நான் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறேன். பல ஆண்டுகள் திருவிக்கா வைத்து ராஜகோபாலாச்சாரியாருடைய தலைமையை வைத்து கொண்டு டாக்டர் வடலாயிடார் போன்றவர்கள் என்று அதை உணர்ந்து அப்போ செஞ்ச வேலைக்கு கழுவாய் தேடுறதுக்கு தான் இவ்வளவு நாள் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ரொம்ப நாள் உழைச்சா கூட அந்த கரையை போக்க முடியாதுன்னு. மிகப்பெரிய அளவுக்கு அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ பெரிய சிந்தனையாளர், அத்தகைய புரட்சியாளர், நீதி கட்சி. காரணம் என்ன, பெரியாருக்கு சமூக நீதியில அடிப்படையிலே அவருக்கு உறுதியானது. அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்ற நிலையில இருந்து அரசியலுக்கு அவர் அழைத்து வரப்பட்டது சமூக நீதிக்காக. அந்த சமூக நீதிக்காக காங்கிரஸில் சேருவதற்கு முன்னாலேயே அவர் அதே கொள்கைக்காக இன்னொரு அமைப்பை காட்டி
இது தேசிய அமைப்பு, தேசிய அமைப்பின் சார்பாக பிரசிடென்சி அசோசியேஷன், அதுக்கு போட்டி அதே கொள்கையை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு துணைத் தலைவராக இருக்கேன்னு சொன்ன உடனே அதுக்கு பணம் கொடுக்குறாரு. ரெண்டு ஆண்டு கூட அது நீடிக்கல. நீதி கட்சி என்ன, உண்மையான அமைப்பை எதிர்த்து நீங்க முடியாது. அதைத்தான் அவர் ஐயா அவர்கள் உணர்ந்தார்கள், உணர்ந்து அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதுக்கு ஒரு பெரிய வடிவம் கொடுத்தார். அதுதான் மிக முக்கியம். அதுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீதி கட்சி தொடர்ந்து 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தன. இந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு அது தோற்றது என்று சொன்ன உடனே எல்லாரும் வெற்றி, எந்த ஒரு கட்சியும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெற்றியாக இருக்கும்போது பல பேர் வருவாங்க, சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அது எத்தனை பேர் கொண்டாடுவார்கள். ஆனால் தோல்விக்கு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, வெற்றிக்கு பல உரிமையாளர்கள் உண்டு, தோல்வி எப்போதும் அனாதை தான் என்று சொல்வார்கள். அதை யாருக்கும் இன்னாருக்கு எனக்காக தான் தோல்விக்கு பொறுப்பே இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தந்தை பெரியார் வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். இந்த வரி உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் இப்படி ஒரு தலைவர் அவரை அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ தந்தை பெரியார் அவர்கள் உடனடியாக ஒரு கருத்தை சொல்கிறார், இந்த தோல்வியை கண்டு நீங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பீங்க, இன்னும் சில பேர் இந்த இயக்கத்தை விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா வசதியாக இருக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த தோல்வி தான் ரொம்ப சரியான தோல்வி, நல்ல வண்ணம் தோல்வி அடைந்தார்கள். சாதாரண வார்த்தையில் அவருடைய வார்த்தையில் நல்ல வண்ணம் தோல்வி அடைந்தார்கள். என்னையா தோல்வி வந்தப்போ இப்படி சொல்கிறாரு, ஏன் கேட்டாரு, என்ன காரணம் கூட யோசனை பாருங்க. உத்தியோகத்துக்கு போகும்போது நீங்கள் ரொம்ப பேர் பார்ப்பனர்களை எதிர்த்து பேசுகிறீங்க, அரசியல் கல்வின்னு போகும்போது புள்ளி உரம் வரும்போது அவரை எதிர்த்து பேசுகிறீங்க, வீட்டுக்கு வந்தவுடனே நீங்கள் கீழே காவரு அழைச்சி அவர் காலில் விழுறீங்களே, அவர் மந்திரத்தை தானே கேட்குறீங்க, அவருடைய சார்த்தம் தானே செய்கிறீங்க, அப்போ பார்ப்பனையும் உங்களை ஆட்கொண்டிருக்கா இல்லையா, அதை நீங்கள் என்னைக்கு ஒழிக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எழுச்சியும் தெளிவும் கருத்தும் வர முடியும். இதை நண்பர்களே மிக நீண்ட காலமாக சொன்னவர் அருமையாக சொன்னார். அவர் நம்முடைய நாகநாதன் சொன்னார் மிக தெளிவாக. நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட வைதிக சிந்தனை கடவுள் நம்பிக்கை அது இது இப்படி எல்லாம் இருந்தவங்கள நாயர் தான் ரொம்ப அதிகமாக கேட்டு வந்த வந்தேரிகள்னு சொன்னார். இது இந்த நீங்கள் வாங்கின புத்தகத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்கே சொல்லுகிற போது இரு முழக்கங்கள், டாக்டர் டிஎம் நாயரின் இருபெரும் முழக்கங்கள், ஆரிய திராவிட போராட்ட அரசியல் வரலாற்றின் துவக்கம் என்ற இந்த இரண்டு உரைகள், இந்த இரண்டு உரைகளில் ஒரு உரை வந்து பட்டாங்கிறோடு இங்கே பக்கத்தில் நம்ம சேர்த்துப்பட்டில், இன்னொரு உரை இந்த இடத்துலேயே விக்டோரியா பப்ளிக் ஹால்னு சொல்லக்கூடிய இந்த பொது இடத்துல அப்படி அவர்கள் பேசுகின்ற அந்த உரைகளில் ஒன்று, இரண்டு உரைகளை எடுத்து போட்டிருக்கிற போது மிக தெளிவாக இதில் சொல்லுகிற போது ஒரு உணர்ச்சி அவர்கள் எடுத்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதை அருள் கூர்ந்து இந்த நீங்கள் வாங்கின புத்தகங்களையோ அல்லது இதுவரையில் வாங்கவில்லையானால் அந்த புத்தகத்தை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தால் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்தார்களோ இதை தெளிவாக நோய் நாடி நோய் முதல் நாடக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை கண்டு மிக முக்கியமாக சொன்னார்கள். என்னன்னா ஏன் ஆத்திரம் கொண்ட மற்றவர்கள் சொல்லுகிற போது பல கோடி ஜனத்தொகை உள்ள இந்திய நாட்டு பழங்குடி மக்களான ஆதி திராவிடர்களை பறையர் என்றும் தீண்டத்தகாதவர்கள் என்றும் நெருங்கக்கூடாதவர்கள் என்றும் பார்க்கக்கூடாதவர்கள் அன்டச்சபிள்ஸ் அன்சீயபிள்ஸ் அன்அப்ரோச்சபிள்ஸ் 3 வார்த்தை அதை சொல்லுகிறார். பார்க்கக்கூடாதவர்கள் என்றும் இந்து கோவிலுக்கு பக்கத்திலே கூட வரக்கூடாது என்றும் குடிதண்ணீர் வசதிகள் கூட இல்லாத ஊர்களுக்கு அப்பால் பறைச்சேரிகளில் மட்டும்தான் ஓட்டை குடிசைகளில் வசிக்க வேண்டும் என்றும் இருக்கிற பல பல அநாகரிக கொடுமைகள் நிறைந்த இந்த சமுதாயத்தை எல்லாம் சேர்ந்த பாரிஸ்டர் காந்தி அதை அப்படியே அங்கேயே விட்டுவிட்டு இங்கே வந்து உபதேசம் செய்ய வருகிறார் என்று சொல்லி வடக்கே மாறுவார், குஜராத் மாட்டவர்கள், வியாபாரிகள், வட்டிக்காரர்கள்,
நம் தொண்டுக்கு தொண்டுகளுக்கு தென்னாடுகளுக்கு வந்து பரம ஏழையாக வட்டிக்கு வட்டி சேர்த்து வட்டி வாங்கி கொண்டு லாபம் அடித்து கொண்டு மூட்டை கண்டி போவதை பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு கூட்டங்கூட்டமாக இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயே புது புது மக்கள் வருவதும் போவதும் சகஜமாக இருக்கும்போது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கவனிங்க, இந்த நீதி கட்சி ஏன் தேவைப்படும், எப்படி அவர் உருவகப்படுத்துகிறார்னு, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு பேசினா கூட இது இன்னைக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய கருத்துக்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லுகிறார், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அஞ்ஞான இருள் இந்த நாட்டை சூழ்ந்திருந்த காலத்திலே இந்த நாட்டுக்குள் புகுந்து சொந்தம் பாராட்ட புகுந்த ஆரியர்கள் பற்றி நம் அப்பாவி முன்னோர் ஆரம்பத்தில் அதிக கவலை கொள்ளாதிருந்தது ஏதும் ஆச்சரியமில்லை. இன்றைக்கு ஏமாந்துருக்கான்னா அன்னைக்கு எப்படி அவருக்கு புரியும், புரியாது. கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்த மத்திய ஆசிய ஆரிய காட்டுமிராண்டிகள் சீக்கிரமாகவே தங்கள் வாலாட்டத்தை ஆரம்பித்தார்கள். நம் மக்களிடம் பல நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், கதைகள் கட்டினார்கள், செப்படி வித்தை ஏப்படி வித்தை காட்டினார்கள். இவற்றை சம்பவங்களை காட்டி காட்டி, இயற்கை சம்பவங்களை காட்டி காட்டி, கடவுள் என்றொரு கற்பனை செய்து, டாக்டர் நாயர் பேசுகிறார், 1917 பேசுகிறார், மிக கடவுள் என்ற ஒரு கற்பனை செய்து அதுவரையிலே மலைப்பே மயக்கமே என்று அறியாத திராவிடர்களின் மூளையை குழப்பி விட்டு விட்டார்கள். கார்ல் மார்க்ஸ் எனும் பேரறிஞர் தெரியாமலா சொன்னார், தன் புத்தகமான மூலதனம் என்னும் பொருளாதார அறிவு களஞ்சியத்தில் மனம் மக்களுக்கு மயக்க மருந்து என்று இயற்கை சம்பவங்களை காட்டி கடவுள் என்ற ஒன்றை நிலைநாட்டினார். வெற்றி கண்ட ஆரிய வஞ்சகன் தன் வெண்ணிறங்காட்டி வெற்றி கொண்ட பேசுவது வீரமணி அல்ல, பெரியார் அல்ல, பல 100 ஆண்டுக்கு முன்னாலே டாக்டர் நாயர். அந்த நாயருடைய முழக்கம் எப்படி, அந்த உணர்வுகள் ஏன் இந்த இயக்கம் வந்தது, இதனுடைய அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணம் அல்ல. அந்த உரிமைகள் வரும்போது ஆத்திரம் கொப்பளிக்கிறது, என்னை அடிமையாக்கி விட்டாலே என்று நினைக்கிறார்கள், தன்னை உயர்ந்தவன் என்றும். திராவிடர்கள் அப்பவே அந்த வார்த்தையை சொல்றார், திராவிடர்களின் கருநிறங்காட்டி அவனினும் தாழ்ந்தவன் என்றும் கூறினார். கடவுளின் தலையிலிருந்து வெடித்து வந்தவன் பிராமணன் என்றும் ஹெட்பான் அவர் சொல்ற வார்த்தை ஹெட்பான். கடவுளின் இடுப்பிலிருந்து வெடித்தவன் வைசியன் என்றும் ஹிப்பான் ஹிப்பான் என்றும், கடவுளின் பாதத்திலிருந்து வெடித்தவன் சூத்திரன் என்றும் ஹீல்பான் வார்த்தை அவருடைய ஆக்கிய ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், ஹீல்பான் ஹீல்பான் என்ற ஆரிய சாகசங்களை கையாண்டு திராவிடர்களில் பலரை நம்ப செய்தனர். இவ்வளவு இருக்கிறத சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்வார், நகைச்சுவை உணர்வு. அது ரொம்ப அழகா டாக்டர் நாயர் அவர்களுக்கு கைவந்த கலை. அவர்களுக்கு சொல்லும்போது சொல்றார், நான் இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், நான் 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவிலும் இங்கும் வைத்திய தொழில் செய்து வரும் அனுபவசாலி, ஆனால் இந்த மாதிரியான டெலிவரி கேஸுகளை நான் கண்டதே இல்லை. எவ்வளவு அழகானது, அதாவது தலையில ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒருத்தர் வர்றான், தோளில் ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி இங்க வர்றான், தொடையில ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி இங்க வர்றான், கால்ல இருந்து இன்னொருத்தான், இந்த மாதிரி ஹிப்பான் ஹெட்பான் ஹேண்ட்பான் கிப்பான் ஹீல்பான் அப்படின்னு சொல்லி வந்து விட்டார்னே. இவர் ஆரிய கடவுள் கண்டதும் இல்லை, கேட்டு மறியேன். ஆரிய கடவுளின் தேக கூட்டமே தேக கட்டமே ஆரிய கடவுள்களின் பிரம்மா, ஆரிய கடவுள்களின் தேக கட்டமே அந்த உடம்பு அமைப்பு தேக கட்டமே அலாதி போல் இருக்கிறது, அது ரொம்ப அலாதியா இருக்கும் போல் இருக்கிறது. இவ்வாறாக கடவுளின் மேல் அங்கங்களிலிருந்து டெலிவரியான ஆரியர்கள் தான் பிரம்ம சத்திரிய வைசிய. அவர்களுக்கு நாட்டில் உள்ள சகல சொத்து சுகங்களும் வீடு வாசல் தோட்டம் தொடர்புகளும் படங்களும் காசுகளும் சொந்தம். 4ஆம் ஜாதியான சூத்திரர்களும் அவர்ணர்களான பஞ்சமர்களும் தான் இந்த நாட்டு கருப்பர்களான திராவிடர்கள். இதுதான் அந்த கடவுள் கட்டளை. 4ஆம் 5ஆம் ஜாதிகளுக்கு சொத்துரிமை படிப்புரிமை எல்லாம் கிடையாது, கூடாது. இவைகளை பேசி பரம்பரை உடல் உழைப்பால் இவர்கள் வேசி பரம்பரை, யார் நம்ம சொல்றோம் அதை எவ்வளவு கொதித்து போய் சொல்றாரு, வேசி பரம்பரை உடல் உழைப்பாலேயே வாழ வேண்டியவர்கள்.
எங்கள் கடவுள்கள், எங்கள் கடவுள் எங்களுக்கு அருளிய வேத சாஸ்திர புராணங்களில் இதற்கெல்லாம் ஆதாரம் உள்ளது. இவையெல்லாம் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் ஏற்பட்ட தெய்வீக சட்டத்திட்டங்கள். இதற்குத்தான் தலைவிதி என்று சொல்வார்கள். இதையெல்லாம் நம்பி அதன்படி அவனவன் ஜாதி தர்மப்படி, அங்கதான் விஷயம், அவனவன் ஜாதி தர்மப்படி நடப்பதுதான் மரணத்துக்கு பின் மோட்சம் கிடைக்கும், நம்பாதவன் மரணத்துக்கு பின் நரகத்துக்கு சித்திரவதை செய்யப்படுவான். இந்த கடவுள் திட்டத்துக்குத்தான் வருணாசிரம தர்மம் என்று பெயர். அதற்கு இப்போது மக்கள் மத்தியில் அப்போதும் இருந்தது, இப்போது அவன் புதிதாக எடுத்திருக்கிற ஆயுதம் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் போட்டிங்கிறதுக்க அதை எதிர்த்துத்தான் நீதி கட்சி தொந்தது. வெறும் பதவிக்கால அதை சரியான இடத்துல அந்த இடத்தை அவர் பெறுகிறார். இந்த கடவுள் திட்டத்துக்குத்தான் வருணாசிரம தர்மம் என்று பெயர். இவ்வாறு ஆரிய வஞ்சகர்கள் கூறி ஆங்காங்கே அப்பாவி திராவிடர்களை கூட்டி வைத்துக் கொண்டு, அந்த காலத்திலே அண்ணாமலை இருந்திருக்கிறார், விபீஷன் இருந்த காலத்திலேயே உண்டு, அதுதான் மிக முக்கியம். அப்பாவி திராவிடர்களை கூட்டி கூட்டி கூட்ட, அதாவது கொடுத்து அவர்கள் கூட்டி வைத்துக்கொண்டு தாங்கள் போதைப் பொருள்களான, தங்களுடைய போதைப் பொருள் எப்படி ஏமாத்துறான்னு சொல்கிறார் பாருங்க, எவல்யூஷன், அதுக்கப்புறம் தான் ரெவல்யூஷன் மிக முக்கியமாக இந்த இயக்கத்துக்கு பிறகு. அப்படி அதை சோபவானம் பங்க் முதலிய அவர்களுக்கு கொடுத்து மயக்கி ஆரிய கூத்தாட்டங்களாலும் சூழ்ச்சிகளாலும் ஆங்காங்கே ஊர் முக்கியஸ்தர்கள் பலரை கையிலும் போட்டு கொண்டார்கள். மேற்கண்ட ஆரிய சூழ்ச்சிகளை சந்தேகித்தபடி திராவிடர்கள் அக்காலத்திலும் இக்காலத்திலும் ஜஸ்டிஸ் கட்சி போல் இருக்கத்தான் செய்தனர். அப்போ இருந்திருக்கிறான் கேள்வி கேட்டவெல்லாம். இப்புகச்சல் கைகலப்பிலும் திராவிட ஆரிய போராகவும் ஆங்காங்கே உருவெடுத்து காட்டு தீ போல வந்திருக்கிறது. ஆரிய கூட்டம் திராவிட கூட்டத்தை விட மிக சிறியதானாலும் அவர்கள் கையாண்ட பேராயுதங்களான, தூரத்திலிருந்தும் நல்ல கவனிங்க, இன்னைக்கு அத்தனையும் தேவை. அதுக்காக தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 104 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய நாயர் இன்றைக்கு இருந்தால் என்ன பேசுவாரோ, இன்றைக்கு நாம் என்ன பேசணுமோ அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆரிய கூட்டம் திராவிடத்தை விட மிகச் சிறியதானாலும் அவர்கள் கையாண்ட பேராயுதங்களான, தூரத்திலிருந்தும் மறைந்தும் தாக்கக்கூடிய வில் அம்புகளுக்கு முன்னால் பக்கம் நின்று போராட மட்டும் கூடியதான திராவிடர் பேராயுதங்களை வாள் வேல் பலனளிக்காது. போகவே பரதேச ஆரியர் வென்றனர், சுதேசி திராவிடர் தோற்றனர். இதுதான் இந்த போராட்டம் என்று மிக அழகாக சொல்லி, இவ்வாறாக சாம வேத தான தண்டம் என்றும் ஆரியர் சதுர்வேத உபாயங்களை மூலமும் திராவிடர்கள் ஒற்றுமையை குலைக்கலாயினர். எப்படி என்றால், திராவிடர்களிலேயே சிலருக்கு சில இடங்களில் வருணாசிரம முறையின் கீழ் உயர்வுகள் கொடுத்தனர். உதாரணமாக நம் தலைவர் தியாகராய செட்டியாரின் இனமான நெசவாளரான திராவிடர்களை தேவாங்க பிராமணர்கள் என்றனர். பட்டுநூல் வியாபாரிகளை சௌராஷ்டிர பிராமணர்கள் என்று ப்ரொமோஷன் கொடுத்தனர். திராவிட பொற்கொள்ளர்களை விஸ்வகர்ம பிராமணர்கள் என்று மாற்றினர். திராவிட விவசாயிகளை வன்னியர்கள் சத்திரியர்கள் என்றும், பல தொழில் ஈடுபட்ட திராவிடர்களை கௌரவ சத்திரிய நாயுடு என்று சொல்லி வியாபாரம் ஈடுபட்டிருந்த திராவிடர்களை கோபிட்டு ஆரிய வயசில் பிரித்தனர். திராவிட நாட்டு கோட்டை செட்டிமார்களை தன வைசியர்கள் என்றும், இதேபோல் வடநாட்டிலும் தங்களுக்கு கங்காணி வேலை செய்த தயார் என்று சொன்ன திராவிடர்கள் பலரை பூபிகார் பிராமணர் என்றும், நாய் பிராமணர் வடநாட்டில் என்றும், விவசாயத்தில் ஈடுபட்டவர்களை நாய் பிராமணர் என்றும், கரும்பு குறுமி சத்திரியர் என்றும், ராஜபுத்திர சத்திரியர் என்றும், மகாஜன வைசியர் என்றும் பலவாறாக பெயர் சூட்டி திராவிடர்களுக்குள்ளேயே கோட்டைக்குள்ளே குத்துவிட்டு போட்டா போட்டி போர்வையை ஏற்படுத்தினர். இவ்வாறாக திராவிட இன ஒற்றுமையை நாளாவட்டத்தில் சின்னாபின்னப்படுத்தி பிரித்து ஆளல், டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆளல் என்பதை கையாண்டு இந்த திராவிட நாட்டையும் திராவிட மக்களையும் அடிமை கொண்டு அன்றிலிருந்து இன்று வரை ஆரியர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருப்பது புறப்பரேட்டர் ஆகிவிட்டார்கள். திராவிடர்கள் பலருக்கு பெயரளவில் ஆரிய வருணாசிரம உயர்பட்டங்கள் கிடைத்தனவே தவிர, காரிய கிராமப்படி சொக்கமான ஆரிய பிராமணர்களே அமரும்படியான சங்கராச்சாரி பீடங்களில் தேவாங்க பிராமணரும் தலைவர் பிடி தியாகராயரும்
மற்ற எந்த டூப்ளிகேட் பிராமணர்களும் அமர வேண்டும் என்று ஆசைப்படுவார்களே. ஆனால் ராமாயணத்தில் தவம் செய்த பாவத்துக்காக ஸ்ரீராமனால் தலையிழந்த சூத்திரன் சம்பூகன் கதி இவர்களுக்கு உண்டாகும். இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் வாங்கி பார்க்கணும். ஆகவே நண்பர்களே, இந்த சூழ்நிலையை உணர்ந்துதான் இந்த இயக்கம் பிறந்தது. இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்த அளவுக்கு கூட வேகமாக போகலை. ஆனால் சாதாரணமாக எல்லாரும் படிக்கணும், அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும்னு சொன்னது தான் அவருக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டால் நண்பர்களே, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ஏகலைவன் எவ்வளவு திறமையாளனாக இருந்தாலும் அவனுடைய திறமையை பாராட்ட துரோணாச்சாரி தயாராக இல்லை. மாறாக மாறி இவன் தர்மத்துக்கு விரோதமாக செய்தானே என்பதற்காக சூழ்ச்சி செய்கிறான். அது கூட அவனுடைய சூழ்ச்சி தந்திரங்கள். குருதட்சிணை என்ற வேளாலே கட்டை வரலை, வலதுகை கட்டை வரலை வெட்டி கேட்கிறான்னு சொன்னால் நடந்ததா என்பது முக்கியமல்ல. இது கற்பனையாக கூட இருக்கலாம், இருந்தாலும் தத்துவம் மிக முக்கியம். அதிலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நமக்கு மிக முக்கியம். இன்றைக்கும் நீட் தேர்வு அதுதான், இன்றைக்கும் புதிய கல்விக் கொள்கை தேசிய கொள்கை அதுதான், பழைய குலக்கல்வி திட்டம் அதுதான், ராஜகோபாலாச்சாரியர். ஆகவே பார்ப்பனர் எந்த கட்சியில் இருக்கிறார்கள், எந்த அணியிலே இருக்கிறார் என்பதல்ல, எந்த அணியிலே இருந்தாலும் பார்ப்பவர்கள் ஒரே அணிதான். காரணம், இந்த மனுதர்மப்படி நாம் படிக்கக்கூடாது, உயரக்கூடாது என்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிப்பது தான் நம்முடைய நிலை. ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு வித்தைகள் எடுக்கிறார்கள், அண்மையில் வந்திருக்கிற 10% இட ஒதுக்கீடு உட்பட. எனவே தான் நீதி கட்சி என்பதற்கு அதனுடைய தத்துவங்கள், இன்னமும் நீதி தேவை, நீதிக்கு போராட நமக்கு உணர்வு தேவை, எல்லோருக்கும் விழிப்பு தேவை. அதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய மிக முக்கியமான கட்டம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி, இளைஞர்களே, நீதி கட்சியினுடைய வரலாற்றை படியுங்கள், நீதி கட்சியினுடைய தலைவர்களுடைய உரைகளை படியுங்கள், தந்தை பெரியாரை பேராயுதமாக கொள்ளுங்கள், அதன் மூலம் பாசறையிலே நீங்கள் சேருங்கள், உங்களையும் பாதுகாத்து எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு இதை தவிர நாடு இல்லை. இல்லையே நம் சமுதாயம் பாழ்பட்டுவிடும், பழைய கருப்பனாக வரும், மீண்டும் ஏகலைவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள், உங்கள் கட்டைவர்கள் பத்திரமாக இருக்க முடியாது. கவனம், கவனம், கவனம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார். வளர்க நீதி கட்சியினுடைய உணர்வுகள்.